நீங்கள் வந்து தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும்தான் இதில் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது பண்ண முடியும். இதில் உங்களுக்கு செகண்டாக ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. இந்த லிங்க் தான் வந்து பார்த்தோம்னா ஆன்லைன் கவுன்சிலிங் ஆஃப். நீங்கள் ஒரு வேலை கவர்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் வந்து காலேஜஸ் சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதில் கவர்மெண்ட் காலேஜஸ் எடுக்கிறீங்கன்னா எந்த ஒரு செக்யூரிட்டி டெபாசிட்டும் தேவையில்லை. வெறும் ஒரு 500 ரூபாய் வந்து நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் மட்டும் கட்டிட்டீங்கன்னா போதும். ஸோ உங்களோட சாய்ஸ் ஃபில்லிங் பேஜுங்கிறது எப்படி சார் இருக்கும்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் பேஜ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆட் சாய்ஸஸ் கொடுக்குறது மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் சென்னை. இது வந்து 18,73 ரூபா வந்து இதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். ஒட்டுமொத்த கவர்மெண்ட் காலேஜஸ்க்குமே அதான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். லாஸ்ட் இயர் வந்து உங்கள் சீனியர் பேட்ச் எந்த காலேஜாக ஓசி கமெண்ட்டில் சீட்ஸ் ஃபில் ஆச்சோ அதை நான் ஆர்டர் பண்ணி கொடுத்துருக்கேன். அது காலேஜ் தேனி மெடிக்கல் காலேஜ், விழுப்புரம் மெடிக்கல் காலேஜ், கன்னியாகுமரி மெடிக்கல் காலேஜ். அதுக்கடுத்ததாக இது வந்து டாப் 20 மெடிக்கல் காலேஜஸ்ஸே நான் கலர் டிஃப்ரென்ஸ் தெரியறதுக்காக மாற்றி கொடுத்துருக்கேன். வணக்கம், வெல்கம் பேக் யூ ஆல். நான் உங்கள் தினேஷ் பிரபு, கேரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட் அண்ட் நர்ஸ். 2024 எம்பிபிஎஸ் கவுன்சிலிங் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இப்போ தொடங்கியிருக்கு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே அவங்களோட சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட்டை ரெடி பண்ணி சாய்ஸ் ஃபில்லிங்கை ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஆகஸ்ட் 21 தேதி 2024 தொடங்கி ஆகஸ்ட் 27 வரைக்கும் ஈவினிங் 5 மணி வரைக்கும் நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ண முடியும், சாய்ஸ் லாக்கிங் அப்படிங்கிறது பண்ணிக்க முடியும். ஆகஸ்ட் 28 உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் அப்படிங்கிறத கொடுக்க போகிறாங்க. ஸோ இந்த விஷயத்தில் சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது நம்ம எப்படி பண்ணணும், டாப் டு பாட்டம் சாய்ஸ் ஃபில்லிங் ப்ராசஸை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். எந்த மாதிரியான ஆர்டரில் கவர்மெண்ட் காலேஜஸ் நம்ம கொடுக்கணும், அதுக்கு அடுத்தா செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ்ல எந்த ஆர்டர்ல கொடுக்கணும், பிரைவேட் யூனிவர்சிட்டிஸை எந்த ஆர்டர்ல கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட்டையே நாம இந்த வீடியோ உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காட்ட போறோம். இது மட்டும் இல்லாம ஒவ்வொரு காலேஜுக்குமான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்ல போறோம். ஸோ நீங்க ஒரு காலேஜ் ஆப்ஷன்ல வைக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸ் ஃபினான்ஷியலா கொஞ்சம் புவரா இருக்கீங்கன்னா பிரைவேட் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை ஆப்ஷன்ல வைங்க. இந்த ஆண்டு ஒரு சில கல்லூரிகள் அப்படிங்கிறது சாய்ஸ் ஃபில்லிங்ல வந்திருக்கு. ஸோ எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி கீழே வர கல்லூரிகள் இந்த சாய்ஸ் ஃபில்லிங் நீங்க ஃபில் பண்ண முடியும். அது என்னென்ன கல்லூரிகள், அதை எந்த ஆர்டர்ல நீங்க வைக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோ சொல்ல போறோம். ஸோ எம்பிபிஎஸ் ஆஸ்பிரன்ஸ் யாராக இருந்தாலும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. தயவு செஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு விஷயம், நம்ம மார்க்குக்கு இந்த காலேஜ் வாய்ப்பே இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்க இந்த காலேஜஸ் வைக்காம வேற உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்க காலேஜஸ் மட்டும் சாய்ஸ் ஃபில்லிங்ல வைக்கிறீங்க. அந்த மாதிரியான விஷயத்தை யாரும் பண்ணாதீங்க. உங்களுக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ அது டாப் மோஸ்ட் காலேஜா இருந்தாலும் சரி, உங்க மார்க்கை விட அந்த காலேஜுக்கு அதிகமான மார்க் இருந்தால் தான் சீட் கிடைக்கும். இந்த மாதிரியான ஒரு கண்டிஷன் இருந்தாலும் கூட நீங்கள் அந்த கல்லூரிகளை சாய்ஸ் ஃபில்லிங் ஆப்ஷனில் கொடுக்கலாம். அப்படி கொடுக்கறனால எந்த ஒரு ப்ராப்ளமும் வந்துராது. ஸோ சாய்ஸஸை நம்ம அதிகமாக கொடுக்கறனால நமக்கு நல்ல காலேஜஸ் தான் அலாட் ஆகும். ஒருவேளை நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற காலேஜஸை மட்டும்தான் ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் கூட அந்த வீட்டு பக்கத்தில் இருக்கிற காலேஜஸை முன்னாடி கொடுத்துட்டு மற்ற கல்லூரிகளும் நீங்கள் அடுத்தடுத்த ஆப்ஷனில் போட்டுக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப நெசசரியான விஷயம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். TN மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி நடத்துகிற MBBS சாய்ஸ் ஃபில்லிங் பற்றி நம்ம இதில் பார்க்க போகிறோம். டாப் கவர்மெண்ட் காலேஜஸ், செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ், பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் என்னென்ன அப்படிங்கிறது சாய்ஸ் ஆர்டரோட நம்ம இப்போ கொடுக்க போகிறோம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப மிக முக்கியமான விஷயம்னு பார்த்தோம்னா ஃபில்லிங்க்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற சொல்லிடுறேன். செக்யூரிட்டி டெபாசிட் நம்ம எப்படி பே பண்ணணும் அப்படிங்கிற சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் அந்த பேஜ் எப்படி இருக்கும், அதில் எப்படி நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ப்ராசஸாக போகலாம். வீடியோவை பொறுமையாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் TNMedicalSelection.net அப்படிங்கிற வெப்சைட்டில் தான் நம்ம இந்த சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறத பண்ணணும். ஆல்ரெடி நீங்கள் வந்து தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும்தான் இதில் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண முடியும். இதுல உங்களுக்கு செகண்டா ஒரு லிங்க் கொடுத்திருப்பாங்க. இந்த லிங்க் தான் வந்து பார்த்தோம்னா ஆன்லைன் கவுன்சிலிங் ஆஃப் MBBS BDS கோர்சஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருப்பாங்க. இத தான் நீங்க கிளிக் பண்ணனும். இதுலயே கொடுத்திருப்பாங்க கவர்மெண்ட், மேனேஜ்மென்ட் கோட்டா இன்க்ளூடிங் மைனாரிட்டி, NRI கோட்டா அப்படிங்கிற மாதிரி தெளிவா கொடுத்திருப்பாங்க. இத நீங்க கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு டேஷ்போர்ட் ஓபன் ஆகும். இதுல நீங்க வந்து ஃபர்ஸ்ட் லாகின் பண்ணனும். லாகின் பண்றதுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணனும்னா ஃபர்ஸ்ட் இது ஓபன் ஆன உடனே தெளிவா கொடுத்திருக்காங்க பாருங்க, MBBS BDS கோர்சஸ் கவர்மெண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா இன்க்ளூடிங் NRI அண்ட் மைனாரிட்டின்னு கொடுத்துருக்காங்க. இதில் கிளிக் ஹியர் டு லாகின் அப்படிங்கிற மாதிரி இங்கே கிரீன் கலர் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் லாகின் ஐடியும் பாஸ்வேர்டும் கொடுத்து உள்ளே போகிற மாதிரியான ஒரு டேப் ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட லாகின் ஐடி, இமெயில் ஐடி, இல்லைன்னா அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்துட்டு பாஸ்வேர்டு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. இதில் தெளிவாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரீசெட் பாஸ்வேர்டை கொடுத்து ஃபஸ்ட்டு நீங்கள் லாகின் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ரீசெட் பாஸ்வேர்டு கொடுத்து ஒரு பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற சொல்கிறாங்க. அதுக்காக நீங்கள் எல்லாரும் கொடுக்க வேண்டியது இந்த ரீசெட் பாஸ்வேர்டு அப்படிங்கிற இந்த லிங்கை கிளிக் பண்ணலாம். இல்லைனா இங்கேயே கொடுத்துருக்காங்க. இது ரெண்டில் எதை கிளிக் பண்ணாலும் ஒன்று தான். ஸோ இது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரீசெட் பாஸ்வேர்டு அப்படிங்கிறதுக்கான டேப் ஓப்பன் ஆகும். அதில் உங்களுக்கு மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபி வரும். ஓடிபி வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து நியூ பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அப்படி கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு லாகின் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் மறுபடியும் இதே மாதிரி உங்கள் அப்ளிகேஷன் நம்பரையும் பாஸ்வேர்டையும் கொடுத்தீங்கன்னா
டேப் ஓப்பன் ஆயிடும். ஓப்பன் ஆனதுக்கப்புறமா எடுத்தோடனே நம்மளால் சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கவர்மெண்ட் கோட்டாலேயே நீங்கள் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் எடுக்கணும்னு விருப்பப்படுறீங்கன்னா செக்யூரிட்டி டெபாசிட் அப்படிங்கிறத பே பண்ணணும். யாரெல்லாம் எவ்வளோ செக்யூரிட்டி டெபாசிட் பே பண்ணணும் அப்படிங்கிற சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பேஜ் ஓப்பன் பண்ணுவாங்க. அப்புறம் தான் நீங்கள் ஃபில் பண்ணவே முடியும். ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே இந்த செக்யூரிட்டி டெபாசிட்ங்கிறது கட்டாயம் தேவை. ஸோ இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் ஒருவேளை கவர்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் வந்து காலேஜஸ் சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதில் கவர்மெண்ட் காலேஜஸ் எடுக்கிறீங்கன்னா எந்த ஒரு செக்யூரிட்டி டெபாசிட்டும் தேவையில்லை. வெறும் ஒரு 500 ரூபாய் வந்து நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் மட்டும் கட்டிட்டீங்கன்னா போதும். ஸோ உங்களோட மார்க் வந்து பார்த்தோம்னா ஒரு 700 மார்க் நீங்கள் நீட்டில் வச்சிருக்கீங்க அப்படின்னா கட்டாயமாக இந்த வருஷம் கவர்மெண்ட் காலேஜ் உங்களுக்கு கிடைக்கும். 680 கட் ஆஃப் வச்சிருந்தாலுமே உங்களுக்கு வந்து ஓசி கம்யூனிட்டி மாணவனாக இருந்தாலும் ஏதாவது ஒரு கவர்மெண்ட் காலேஜில் சீட்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ கிட்டத்தட்ட 660 மார்க்கு மேலே இருந்தாலும் கவர்மெண்ட் காலேஜஸ் கிடைக்கும். அப்படி இருக்கும்போது நீங்கள் கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன தெரியுமா பண்ணலாம், இந்த கவர்மெண்ட் காலேஜஸ்க்கான ஆப்ஷன் மட்டும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா செக்யூரிட்டி டெபாசிட் கட்டத்தவையில் 500 ரூபாய் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் மட்டும் கட்டினா போதும். அப்படி இல்லை நாங்கள் வந்து கவர்மெண்ட் கோட்டாவில் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸும் நாங்கள் எதிர்பார்க்குறோம் அப்படின்னா நீங்கள் 30,000 ரூபீஸ் வந்து செக்யூரிட்டி டெபாசிட் கட்டணும். அந்த செக்யூரிட்டி டெபாசிட் கட்டினா தான் அந்த சாய்ஸஸை நீங்கள் ஃபில் பண்ணவே முடியும். அதுக்கடுத்து தான் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கான காலேஜஸும் நாங்கள் ஆப்ஷனில் வச்சு அதையும் எடுக்கலாங்கிற ஒரு பிளானிங்கில் இருக்கோம். நீங்கள் பிளான் பண்ணுறீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அதுக்கு 1000 ரூபாயும் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் எடுக்க போகிறீங்கன்னா அதுக்கு 1 lakh rupees வந்து நீங்கள் செக்யூரிட்டி டெபாசிட்டும் பே பண்ணும். ஒருவேளை உங்களுக்கு அந்த கோட்டாவில் எந்த ஒரு சீட்டும் நீங்கள் எடுக்கலை இல்லைன்னா உங்களுக்கு சீட் அலாட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அந்த செக்யூரிட்டி டெபாசிட்டை ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு டெபாசிட்டோட சேர்த்து. ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸும் டெபாசிட்டும் பே பண்ணும்போது உங்களுக்கு எப்படி ஆப்ஷன் காட்டுன்னா இந்த மாதிரியான ஒரு டேப் உங்களுக்கு தெரியும். நீங்கள் லாகின் பண்ண அடுத்துக்கு அடுத்ததாக இந்த மாதிரியான டேப் தான் தெரியும். இதில் நீங்கள் கிளிக் பண்ணி தான் எவ்வளோ ஃபீஸ் பே பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இங்கேயே கொடுத்துருப்பாங்க நீங்கள் எவ்வளோ பணம் கட்டணும் அப்படிங்கிறது இங்கேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் எதுவும் ஒரி பண்ணிக்க தேவையில்லை. சார் நம்ம ஏதாவது தப்பாக மாற்றி பே பண்ணிட்டேன் என்ன பண்ணுறேன் நீங்கள் பயப்பட தேவையில்லை. இங்கே நீங்கள் சூஸ் பண்ணும், சூஸ் யுவர் டைப் ஆஃப் காலேஜ் யூ ஆர் வில்லிங் டு ஸ்டடி. எந்த மாதிரியான காலேஜில் நம்ம படிக்க விரும்புகிறோங்கிறத செலக்ட் பண்ண சொல்கிறாங்க. இதில் கவர்மெண்ட் கோட்டாவில் கவர்மெண்ட் காலேஜஸ் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்கன்னா எந்த ஒரு செக்யூரிட்டி டெபாசிட்டும் பே பண்ண தேவையில்லை. ஒருவேளை கவர்மெண்ட் கோட்டாவில் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸில் படிக்கணும் விருப்பப்படுறீங்கன்னா அப்போ நீங்கள் இந்த செக்யூரிட்டி டெபாசிட் 30,000 கட்டணும், ப்ராசஸிங் ஃபீ 500 ரூபா கட்டணும். ஸோ 30,500 ரூபா நீங்கள் பே பண்ணணும். இது கிளிக் பண்ணதுக்கப்புறமா கிளிக் ஹியர் டு பே த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா பேமெண்ட் கேட்வே ஓப்பன் ஆகும். யூபிஐ ஐடி இல்லைன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு இல்லைன்னா நெட் பேங்கிங் மூலமா இந்த பணத்தை நீங்கள் பே பண்ணிக்கலாம். பே பண்ண உடனே உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் பேஜ் ஓப்பன் ஆயிடும். ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு வேணுங்கிற காலேஜஸ் சாய்ஸஸை நீங்கள் கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். இதில் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பேஜுங்கிறது எப்படி சார் இருக்கும்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் பேஜ் இருக்கும். ஃபஸ்ட்டு ஆட் சாய்ஸஸ் அப்படிங்கிற மாதிரி காட்டும், அப்புறம் மை சாய்ஸஸ்னு ஒன்று காட்டும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ப்ரிவியூ சாய்ஸஸ், அதாவது நமக்கு வேணுங்கிற சாய்ஸஸை முன்ன பின்ன ப்ரிவியூ பண்ணலாமான்னு காட்டும். அதுக்கப்புறம் லாக் சாய்ஸஸ்ங்கிற 4 ஆப்ஷன் காட்டும். இதில் ஃபஸ்ட்டு நம்ம ஆட் சாய்ஸஸை கொடுத்து சாய்ஸஸை ஆட் பண்ணோம். நமக்கு என்னென்ன காலேஜில் என்னென்ன கோர்சஸ் வேணும் அப்படிங்கிறத நம்ம ஆட் பண்ணோம். இதிலே தெளிவாக கொடுத்துருப்பாங்க எந்த டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் காலேஜஸ் பார்க்குறீங்க அப்படிங்கிறது டிஸ்ட்ரிக்ட்ஸில் நம்ம ஃபில்டர் பண்ணிக்க முடியும். இதுக்கு அடுத்ததான் கேட்டகரி நம்ம இதில் பார்க்குறோம், கவர்மெண்ட் கோட்டாவில் பார்க்குறோமா இல்லை மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் பார்க்குறோமா அப்படிங்கிறத இந்த கேட்டகரியில் நம்ம சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து பார்த்தோம்னா கவர்மெண்ட் கோட்டாக்கு நம்ம ஃபில் பண்ணதுங்க. ஸோ கவர்மெண்ட் கோட்டா. இதுக்கு அடுத்ததான் கோர்ஸ் அப்படிங்கிறது இருக்குது பார்த்தீங்களா, அந்த கோர்ஸில் எம்பிபிஎஸ் கவர்மெண்ட் காலேஜஸா இல்லை எம்பிபிஎஸ் வந்து பார்த்தோம்னா நீங்கள் வந்து செல்ஃப் ஃபினான்சிங்கில் எடுக்க போகிறீங்களா இல்லை எம்பிபிஎஸ் வந்து ப்ரைவேட் காலேஜில் எடுக்க போகிறீங்களா எம்பிபிஎஸ் இஎஸ்ஐ காலேஜில் எடுக்க போகிறீங்களான்னு சொல்லிட்டு 4 விஷயம் உங்களுக்கு காட்டும். 4ல எதை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கோர்ஸுக்கு சம்மந்தப்பட்ட காலேஜஸை நீங்கள் சூஸ் பண்ண முடியும். இது கவர்மெண்ட் காலேஜஸ். ஸோ கம்ப்ளீட்லி கவர்மெண்ட் காலேஜஸோட லிஸ்ட்டு மட்டும்தான் வரும். இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் எத்தனை சீட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது இதில் நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ ஓசியில் எத்தனை சீட் இருக்குது, பிசியில் எத்தனை சீட் இருக்குது. ஒருவேளை நீங்கள் எம்பிசி கம்யூனிட்டி மாணவன் வந்தால் ஓசி தெரியும், அதுக்கப்புறம் எம்பிசி தெரியும். ஒருவேளை எஸ்சி கம்யூனிட்டி மாணவன் வந்தால் ஓசியும் உங்களுக்கு தெரியும், எஸ்சியும் உங்களுக்கு தெரியும். ஸோ உங்கள் கம்யூனிட்டி பொறுத்து தான் இந்த சீட்ஸ் அப்படிங்கிறது வேகன்சி இருக்கிறது நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓசியில் உங்கள் சீட்டு ஃபில் ஆனதுக்கப்புறம் ஓசியில் ஹை கட் ஆஃபில் க்ளோஸ் ஆகி முடிஞ்சிருச்சுன்னா ரெஸ்பெக்டிவ் காலேஜில் பிசியில் செக் பண்ணும், அதில் சீட் இருந்ததுன்னா அலாட் ஆகும். அப்படி இதில் சீட்டு உங்களுக்கு இல்லைன்னா அதுக்கு அடுத்த காலேஜில் செக் பண்ணும். இந்த காலேஜ்லேயும் 61 சீட்டு வந்து உங்கள் மார்க்கை விட அதிகமான மார்க் இருக்க மாணவர்கள் எடுத்துட்டாங்கன்னா இதுலேயே பிசி கம்யூனிட்டியில் இருக்க வேகன்சியை செக் பண்ணும். இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் செக் பண்ணிகிட்டே வரும், ஜிக்ஸாக்காக பார்த்துக்கிட்டே வரும், சீட் வேகன்சி இருந்தால் உங்களுக்கு அலாட் ஆயிரும். ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா சாய்ஸ் ஃபில்லிங் பேஜ். இதில் எப்படி சார் நம்ம காலேஜஸ் ஆர்டர் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா சாய்ஸ் லிஸ்ட் ஃபார் டிஎன் எம்பிபிஎஸ் கவுன்சிலிங் 2024 இதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ எந்தெந்த காலேஜஸை எந்தெந்த சாய்ஸ் ஆர்டரில் கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் அண்ட் எம்பிபிஎஸ் ஆஸ்பிரன்ஸ், நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண போகிறீங்கன்னா
ஒவ்வொரு காலேஜஸும் எந்த மாதிரியான சாய்ஸ் ஃபில்லிங்கில் கொடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். எப்படி நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் பேஜில் பார்க்குறோமோ அதே மாதிரி நம்ம சாய்ஸஸ் ஒவ்வொன்றையும் ஆட் பண்ணிக்கிட்டே வரணும். எப்படி ஆட் பண்ணணும்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, எஸ் இந்த நேரம் வந்து உங்களுக்கு ஓசிபிசி தெரியுது பார்த்தீங்களா, ஓசிபிசி தெரியும் போது இந்த நேரம் ஆட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும் கிரீன் கலரில், ஒவ்வொன்று பக்கத்துலையும் இருக்கும். அந்த ஆட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பாப்பப் வந்து இந்த நேரம் ஆட் வரும். ஸோ அந்த பாப்பப்பை கிளிக் பண்ணி நம்ம சாய்ஸஸ் ஒவ்வொன்றையும் ஆட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி ஒவ்வொரு கம்யூனிட்டி பக்கத்தில் க்ரீன் கலரில் ஆடுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி தான் நீங்கள் சாய்ஸஸ் ஆட் பண்ணிட்டு வரணும். நான் இப்போ சொல்கிற லிஸ்ட் அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதன்படி நீங்கள் ஒவ்வொன்றா போட்டுக்கிட்டே வாங்க. போட்டு முடிச்சதுக்கப்புறமா மை சாய்ஸஸை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்தெந்த சாய்ஸஸ் எந்தெந்த ஆர்டரில் கொடுத்துருக்கீங்கன்னு பார்த்துக்க முடியும். ப்ரிவியூ சாய்ஸஸ் கொடுத்தீங்கன்னா ஒட்டுமொத்த சாய்ஸையும் நீங்கள் பார்த்துக்க முடியும். முன்ன பின்ன சாய்ஸஸ் நாங்கள் மாற்றணும்னு விருப்பப்படுறீங்கன்னா இந்த மை சாய்ஸஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் அப் பட்டன் டவுன் பட்டனை கொடுத்து முன்ன பின்ன மாற்றிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக நம்ம சொல்ல வேண்டிய விஷயம். இதில் வந்து ஒவ்வொரு காலேஜஸும் எப்படி நம்ம ஆர்டர் பண்ணோம், ஹை கட் ஆஃபில் லாஸ்ட் இயர் வந்து உங்கள் சீனியர் பேட்ச் எந்த காலேஜை ஓசி கமெண்ட்டில் சீட்ஸ் ஃபில் ஆச்சோ அதை நான் ஆர்டர் பண்ணி கொடுத்துருக்கேன். அதன்படி பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து சென்னையில் இருக்கிற ஐ மீன் டிஸ்ட்ரிக்ட் சென்னை கேட்டகரி வந்து பார்த்தோம்னா கவர்மெண்ட் கோட்டாவில் தான் நம்ம இப்போ ஃபில் பண்ணுறோம். அதுக்கடுத்து நீங்கள் ஒருவேளை மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஃபில் பண்ணுறீங்கன்னா இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாங்கிற ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துக்கலாம். அதுக்கடுத்ததாக எம்பிபிஎஸ்ல கவர்மெண்ட் காலேஜஸை நம்ம தேர்வு செஞ்சுருக்கோம். அதுக்கடுத்தா வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டாக நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறது மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் சென்னை. இது வந்து 18,73 ரூபா வந்து இதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். ஒட்டுமொத்த கவர்மெண்ட் காலேஜஸ்க்குமே அதான் ஃபீஸுங்கிறனால அதை மென்ஷன் பண்ணியிருக்கோம். இது வெறும் டியூஷன் ஃபீஸ் மட்டுமே. 7.5 ரிசர்வேஷனில் வரீங்கன்னா உங்களுக்கு எதுக்குமே எந்த ஃபீஸுமே கிடையாது. அந்த மாணவர்களும் இதே ஆர்டரில் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கலாம். செகண்டாக வந்து பார்த்தோம்னா ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ், தேர்டாக வந்து கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ், அதுக்கடுத்தா வந்து பார்த்தோம்னா கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ், அதுக்கப்புறம் மதுரை மெடிக்கல் காலேஜ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஓமந்தூர் சென்னை, அதுக்கப்புறம் செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ், அதுக்கப்புறம் தஞ்சாவூரில் இருக்க மெடிக்கல் காலேஜ், அதுக்கப்புறம் இஎஸ்ஐசி கோயம்புத்தூர், அதுக்கப்புறம் மோகன் குமாரநகம் காலேஜ் சேலம், அதுக்கப்புறம் கேஏபி விஸ்வநாதன் மெடிக்கல் காலேஜ் திருச்சி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு தெளிவாக இங்கே டிஸ்ட்ரிக்டோட நான் கொடுத்துட்றேன், நீங்கள் அதை நோட் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த லிஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா நம்மளோட டெலிகிராம் சேனல்லாம் கொடுத்துருக்கேன். டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதில் ஜாயின் ஆகிட்டு அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ், அதுக்கப்புறம் திருவள்ளூர் மெடிக்கல் காலேஜ், இதெல்லாமே கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். நான் தெளிவாக கவர்மெண்ட்டுங்கிற கொடுக்காம உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக அவங்க காலேஜ் டிஸ்ட்ரிக்டை வச்சு கொடுத்துருக்கேன். அதுக்கடுத்தா திருப்பூர் மெடிக்கல் காலேஜ், வெள்ளூர் மெடிக்கல் காலேஜ், ஈரோடு மெடிக்கல் காலேஜ், தருமபுரி மெடிக்கல் காலேஜ், தேனி மெடிக்கல் காலேஜ், விழுப்புரம் மெடிக்கல் காலேஜ், கன்னியாகுமரி மெடிக்கல் காலேஜ். அதுக்கடுத்ததா இது வந்து டாப் 20 மெடிக்கல் காலேஜஸே நான் கலர் டிஃப்ரென்ஸ் தெரியறதுக்காக மாற்றி கொடுத்துருக்கேன். அதுக்கடுத்ததா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கடலூர், தூத்துக்குடி மெடிக்கல் காலேஜ், திருவண்ணாமலை மெடிக்கல் காலேஜ், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கரூர், அதுக்கப்புறம் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் புதுக்கோட்டை, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் திருவாரூரில் இருக்கிறது, சிவகங்கை மெடிக்கல் காலேஜ், நாமக்கல் மெடிக்கல் காலேஜ், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிருஷ்ணகிரி, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் திண்டுக்கல், அதுக்கப்புறம் வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அரியலூர், அதுக்கப்புறம் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கள்ளக்குறிச்சி, அதுக்கப்புறம் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் விருதுநகர், அதுக்கப்புறம் ராமநாதபுரம் மெடிக்கல் காலேஜ், அதுக்கப்புறம் நாகப்பட்டினம் மெடிக்கல் காலேஜ், அதுக்கப்புறம் நீலகிரிஸ் மெடிக்கல் காலேஜ். இதுதான் வந்து மெடிக்கல் காலேஜஸ் கம்ப்ளீட்லி கவர்மெண்ட்டில் வருதுங்க. இன்னும் ஒரே ஒரு கவர்மெண்ட் காலேஜ் வந்து செமி கவர்மெண்ட்டாக இருக்கிறது என்னென்னு பார்த்தோம்னா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இஎஸ்ஐசி கே கே நகர் சென்னையில் இருக்கிற ஒரு காலேஜ். இந்த காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் மட்டும் 1 lakh பெர் இயர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, பிகாஸ் இந்த காலேஜ் வந்து ஒரு செமி கவர்மெண்ட் காலேஜஸ். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா நார்மலாக எல்லா காலேஜஸுமே 5.5 இயர்ஸ் எம்பிபிஎஸ் முடித்தோடனே நீங்கள் வெளியே வந்துடலாம். பட் இங்கே வந்து பார்த்தோம்னா அவங்க சொல்கிற இடத்துல நீங்கள் ஒர்க் பண்ணி ஆகணும். ஸோ இந்த மாதிரி 1 year பாண்ட் இருக்கிறனாலையும் ஃபீஸ் வந்து 1 lakh அப்படிங்கிறனாலையும் நம்ம வந்து இதை லாஸ்ட் ப்ரிஃபர்டாக நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ தான் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். இது இல்லாமல் இதுக்கு அடுத்ததான் நாங்கள் வந்து கவர்மெண்ட் கோட்டாவில் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் சாய்ஸ் ஃபில்லிங்கில் வைக்கணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வருஷம் புதிதாக ஒரு கல்லூரி ஆடாக இருக்குது. இதுக்கு முன்னாடி 21 காலேஜஸ் இருந்து இப்போ வந்து 22 செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் அப்படிங்கிறது வந்திருக்கு. அதில் இந்த வருஷம் புதிதாக வந்த காலேஜ் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா அன்னை மெடிக்கல் காலேஜ் சென்னை. இந்த காலேஜ் வந்து பார்த்தோம்னா இந்த வருஷம் புதிதாக ஆடாக இருக்குது. ராஜலட்சுமி குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனோட ஒன் ஆஃப் த காலேஜாக பார்க்கப்படுது. எஜுகேஷனில் ரொம்ப பேர் போன ராஜலட்சுமி குரூப்ஸோட ஒன் ஆஃப் த காலேஜுங்கனால இதையும் நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த வருஷம் கவுன்சிலிங்கில் சாய்ஸஸ் வச்சு எடுக்கலாம். ஸோ நீங்கள் அதை ப்ரிஃபர் பண்ணுங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா நம்ம மோஸ்ட் ப்ரிஃபர்டாக இதனால் வரைக்கும் இருந்த காலேஜஸ் சாய்ஸஸில் என்னென்ன அப்படிங்கிறத நான் இப்போ சொல்லிடுறேன். இது நியூவாக வந்த காலேஜ் அப்படிங்கிறனால நம்ம முன்னாடியே க்ரீனில் மென்ஷன் பண்ணி உங்களுக்கு சொல்லிட்டோம். இதுக்கடுத்ததா சிஎம்சி வெள்ளூர், கிறிஸ்டின் மெடிக்கல் காலேஜ் வெள்ளூர். இது வந்து பார்த்தோம்னா ரொம்ப ஃபீஸ் கம்மியாக இருக்கிற ஒரு பிரைவேட் காலேஜ் அப்படிங்கிற செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் அப்படிங்கிற நீங்கள் தெரிஞ்சுக்கணும். 50,000 ரூபா தான் உங்களுக்கு வந்து ஃபீஸ் அப்படிங்கிறது வாங்குறாங்க. இதுக்கடுத்துதான்
பிஎஸ்சி இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் 4.5 லட்சத்திலிருந்து 8 லட்சம் ரூபா வரைக்கும் இங்கே ஃபீஸ் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது 4.5 லேக்ஸ் அப்படிங்கிறது டியூஷன் ஃபீஸாக வாங்கலாம் சொல்லி கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. பட் இது இல்லாமல் அதர் ஃபீஸு ஹாஸ்டல் ஃபீஸ்லாம் ஆட் ஆகும்போது உங்களுக்கு அதிகபட்சமாக 8 லட்சம் ரூபாய்க்கு வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது. ஒரு சில கல்லூரிகள் 7 லட்சத்தையும் முடியலாம், 6 லட்சத்தையும் முடியலாம். ஸோ இப்போ செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் எந்த சாய்ஸ் ஆர்டரில் வைக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ பிஎஸ்டி அதுக்கடுத்து கிட்டமா கேஎம்சிஹெச் கோயம்புத்தூர், அதுக்கப்புறம் திருச்சி எஸ்ஆர்எம் மெடிக்கல் காலேஜ், வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் மதுரை, பனிமலர் மெடிக்கல் காலேஜ் சென்னை, கற்பக விநாயகா மதுராந்தகம், மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி மெடிக்கல் காலேஜ், கற்பக மெடிக்கல் காலேஜ், அருணை மெடிக்கல் காலேஜ், இதுக்கடுத்துதான் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் பெரம்பலூர், ஸ்ரீ முத்துக்குமரன் மெடிக்கல் காலேஜ் சென்னை, தாகூர் மெடிக்கல் காலேஜ் சென்னை, ஸ்ரீ முகாமிகா மெடிக்கல் காலேஜ் கன்னியாகுமரி, சுவாமி விவேகானந்தா மெடிக்கல் காலேஜ் திருச்செங்கோடு, அப்புறம் சென்ட் பீட்டர்ஸ் மெடிக்கல் காலேஜ் கிருஷ்ணகிரி, அதுக்கப்புறம் அன்னபூர்ணா மெடிக்கல் காலேஜ் சேலம், மாதா மெடிக்கல் காலேஜ் சென்னை, இந்திரா மெடிக்கல் காலேஜ் சென்னை, நந்தா மெடிக்கல் காலேஜ் ஈரோடு, பிஎஸ்பி காலேஜ் காஞ்சிபுரம். ஸோ இதுதான் 22 செல்ஃப் ஃபினான்சிங் மெடிக்கல் காலேஜஸ் தட் கம்ஸ் அண்டர் கவர்மெண்ட் கோட்டா ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் இன் 2024 மெடிக்கல் கவுன்சிலிங் சாய்ஸஸ். சரிங்களா, இதுக்கடுத்துதான் இந்த டைம் வந்து புதிதாக கொண்டு வரப்பட்ட ப்ரைவேட் யூனிவர்சிட்டின்னு பார்த்தோம்னா கன்னியாகுமரி மெடிக்கல் மிஷன் கன்னியாகுமரியில் இருக்குது. இந்த வந்து பார்த்தோம்னா ஃபீஸ் அப்படிங்கிறது 5.4 லேக்ஸ் அப்படிங்கிறது கவர்மெண்ட் சைட்லேருந்து வாங்கலாம்னு சொன்னது. பட் உங்களுக்கு அதர் ஃபீஸஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணும்போது டியூஷன் ஃபீஸ் 5.4 இருந்தாலும் அதர் ஃபீஸஸ்ன்னு சொல்லி உங்களுக்கு போட்டு எப்படி பார்த்தாலும் 9 லேக்ஸ் வரைக்கும் வாங்கிடுவாங்க ஹாஸ்டல்லாம் இன்க்ளூட் பண்ணி. சம் காலேஜஸ் இதை விட எக்ஸ்டென்ஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு 10 லேக்ஸ்க்குள்ளே வந்துடும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதை நீங்கள் எந்த ஆர்டரில் வைக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக ப்ரிஃபரன்ஸில் வச்சு எடுக்கிறது ஸ்ரீனிவாசன் மெடிக்கல் காலேஜ் திருச்சி, அதுக்கடுத்தா ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ் சென்னை, அதுக்கப்புறம் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் பெரம்பலூர். தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சுக்கணும், இது வந்து உங்களுக்கு செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜிலும் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் வரும், ப்ரைவேட் யூனிவர்சிட்டிலையும் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிறது வரும். ஸோ அதில் நீங்கள் எந்த காலேஜ் நீங்கள் எடுக்க போறீங்கிறது கரெக்டாக பிளான் பண்ணி எடுத்துக்கோங்க. சரிங்களா, ஸோ இதில் புதிதாக வந்த காலேஜை நீங்கள் எந்த ஆப்ஷனில் வைக்கணும் இதுக்கு அடுத்த ஆப்ஷனில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து இந்த டைம் சாய்ஸ் ஃபில்லிங்க்கு நீங்கள் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிற ஆர்டர். ஸோ இந்த ஆர்டர் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேலும் அடுத்தடுத்த வீடியோஸில் ஒவ்வொரு ரவுண்டுக்கும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதிகபட்சமாக உங்களுக்கு 20 லேக்ஸ் வரைக்கும் ஃபீஸ் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸில். அதே மாதிரி உங்களுக்கு செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸில் 14 லட்சத்துலேருந்து ஆரம்பிக்குது டியூஷன் ஃபீஸ் மட்டுமே, 13.5 லேக்ஸ்லேருந்து ஆரம்பிக்குது. தட் மே கோ அப் டு 17 to 18 லேக்ஸ் மேனேஜ்மெண்ட் கோட்டா இன் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ். இதே மேனேஜ்மெண்ட் கோட்டா இன் ப்ரைவேட் யூனிவர்சிட்டினா தட் மே கோ அப் டு 22 லேக்ஸ் வரைக்கும் போகிறக்கான வாய்ப்புகள் இருக்குது, இன்க்ளூடிங் ஆல் ஃபீஸஸ், ஹாஸ்டல் ஃபீஸு, மெஸ்ஸு, இது இல்லாமல் அதர் ஃபீஸு, மிஸ்லியனஸ் ஃபீஸு, இது இல்லாமல் உங்களுக்கு கோர்ட் ஃபீஸு, அந்த மாதிரி நிறைய ஃபீஸ் வாங்குவாங்க. அதெல்லாம் இன்க்ளூட் பண்ணால் இந்த அளவுக்கு ஃபீஸ் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பிளான் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் காலேஜ் எடுங்க. மேலும் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு சிலர் வந்து கம்மியான ஃபீஸில் நாங்கள் காலேஜ் எடுக்கணும், ஆல் இந்தியா கோட்டாவில் டீம்டு யூனிவர்சிட்டி போகலான்னு நீங்கள் பிளான் பண்ணியிருக்கீங்க, என்ஆர்ஐ கோட்டா லேப்ஸ் ரிசீட் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனுக்கு நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், என்ன டவுட்னாலும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம், கிளியர் பண்ணி வைக்கிறோம். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். வேறொரு வீடியோவில் உங்களுக்கு ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குற வரைக்கும் சைனிங் ஆஃப் யூஸ் தினேஷ் பிரபு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ஹேவ் அ குட் டே அண்ட் டேக் கேர், பாய்.